ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2000 ரூபா நோட் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் 2000 ரூபா நோட்டு நீங்கள் வந்து தெரியாமல் வச்சிருந்துருக்கலாம், இல்லை வந்து இது எப்படா மாத்துறதுன்னு இன்னும் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குன்னு வச்சிருந்துருக்கலாம். இதுக்கு ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸை ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போனால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை எப்படி அனுப்புறது, எங்கிருந்து அனுப்புறது, யாருக்கு அனுப்புறது, எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் அனுப்புறது அப்படின்னு எக்கச்சக்கமான பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதை அனுப்ப முன்னாடி பேங்க்ஸ் எல்லாமே அக்டோபர் 8th இருந்து எந்த ஒரு 2000 ரூபா நோட்டையும் வாங்குறது இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் ஆனால் இன்னும் அந்த 2000 ரூபா வந்து லீகல் டெண்டர், லீகல் டெண்டர்னால் அது செல்லும். இப்போ ஆர்பிஐ எதுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 100% 2000 ரூபா நோட்டு வந்து இன்னும் பேங்கிங் சிஸ்டம்குள்ளே வரல, அரௌண்ட் 96% தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 3-4% நோட்ஸ் வந்து இன்னும் வர்றதுக்காக ஒரு நியூ செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கையில் வந்து 2000 ரூபா நோட்டு, ஒரு நோட் வச்சுருக்கலாம், இல்லை 4 நோட்டு வச்சுருக்கலாம், 10 நோட்டு வச்சுருக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ அனுப்ப முடியும் அப்படின்றத பார்க்க முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர்லாம் நோட் பண்ணுவீங்க. என்னென்ன வந்து நோட்டை அனுப்ப போகிறீங்க ஆர்பிஐக்குன்னு சீரியல் நம்பர் நோட் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி காலம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்சி கோடாக இருக்கட்டும், ஏன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆர்பிஐலேருந்து உங்கள் பேங்க்குக்கே டைரெக்டாக அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஜஸ்ட் டெலிவரி மட்டும்தான் பண்ணுறாங்க நீங்கள் அனுப்ப போகிற இன்ஷூர்டு ஆர்டிகல்ஸை. அதுக்கப்புறமேல உள்ள கிரீவன்ஸ் எல்லாமே ஆர்பிஐயோடைய ஹோல்சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ உங்ககிட்ட 2000 ரூபா நோட் இருக்குன்னா உங்களுடைய லோக்கல் சப் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் அனுப்பணும். அதில் மூணே ஸ்டெப்பு தான். இதில் இன்சூர்டு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம், இல்லை இன்சூர்டு ரெஜிஸ்டர் லெட்டர் அனுப்பலாம். மொத்தம் 19 ஆர்பிஐ ஆஃபீஸ் இருக்கு அக்ராஸ் இந்தியா. அதுடைய லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் நோட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். 2000 ரூபா நோட்டை வந்து நீங்கள் அனுப்புறதுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20000 ரூபா தான் ஒரே நேரத்தில் நீங்கள் அனுப்ப முடியும். அதாவது 2000 ரூபா நோட்டு 10 நோட்டு தான் மேக்ஸிமம் நீங்கள் ஒரே நேரத்தில் அனுப்ப முடியும். இன்னொன்று, நீங்கள் அனுப்ப முன்னாடி ஒரு என்வலப் எடுத்துகிட்டு வருவீங்க, அந்த என்வலப்பை ஓப்பன் கண்டிஷனில் தான் வச்சுருக்கணும். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அஃபீஷியல் வந்து ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அனுப்பலாம், சப் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பலாம், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அனுப்ப முடியாது. ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு அரௌண்ட் 94 ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, சப் போஸ்ட் ஆஃபீஸ் அரௌண்ட் 2500 சப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ இன்ஷூர்டு பண்ணி அனுப்புறீங்க, ஓகேங்களா? அது வித் அக்னாலஜ்மெண்ட்னா ஒரு ரேட் வரும், வித்தவுட் அக்னாலஜ்மெண்ட்னா ஒரு ரேட் வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த அனெக்சர் பிஏ. இந்த அனெக்சர் பிஏ தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப போகிறீங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, உங்கள் பேன் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒரு ஃபிகரில், இப்போ வந்து 2000 நோட் அனுப்புறீங்க அப்படின்னா 4000, இங்கே வந்து 4000 வந்து வேர்ட்ஸில் எழுதிடுறீங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க்கில் இருக்குது, எந்த பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து அனுப்பிச்சிடுறீங்க. மொத்தம் எத்தனை நோட் அனுப்புறீங்கன்றது, 1, 2, 10 தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும். உங்களுடைய டீட்டெயில்டு அட்ரஸ் வித் லேண்ட்மார்க்கு, பின்கோடு, காண்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சிருங்க. அட்ரஸி நேம் அண்ட் அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்பிஐ இப்போ தமிழ்நாடுனா நீங்கள் சென்னைக்கு அனுப்பலாம், ஓகேங்களா? ஸோ அந்த அட்ரஸை அனுப்பிச்சிருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 10 நோட்டு தான் அனுப்ப முடியும், 10 சீரியல் நம்பருடைய காலம்ஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து அந்த 2000 ரூபீஸில் இருக்கிற சீரியல் நம்பர்ஸை நோட் பண்ணிவிடுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸு, டோட்டல் வேல்யூ, இப்போ 2னா 2 போட்டுட்டு 4000 ரூபீஸ் அப்படின்னு போட்டுருங்க. இங்கே உங்களுடைய சைன் வந்து போட்டுருங்க. இங்கே வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க போஸ்டல் அசிஸ்டன்ட் வந்து இங்கே சைன் போட்டு சீல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அனுப்ப போகிற என்வலப்பை ஓப்பன் கண்டிஷனில் தான் கொண்டு வரணும், அதுதான் மெயின் கண்டிஷன். நீங்கள் உங்களோட 2000 ரூபா நோட்டு எத்தனை அனுப்புறீங்கன்றதையும் காமிக்கணும். இதில் அவங்க சைன் பண்ணி அதுக்குள்ளே வச்சு ஆர்பிஐக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.